Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about a monopoly stock. They announced that they have a bonus. So, in the stock, we will be better. Now, we will be able to get a bonus. We will be able to get a bonus. Friends, this is the letter, National Stock Exchange on the letter, that is BSE company or name and then BSE, that is Bombay Stock Exchange. Young and the outcome of the board meeting and also Pathina. Issue of bonus equity shares in the ratio of 2:1. That is 2 equity shares of ₹2 each for every one fully paid up equity share of 2 each held up by the shareholders. அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஷேர் பிஎஸ்சி இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஷேர் வந்து போனஸாக வந்து கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. பட் இதில் என்ன பண்ணால் அவங்க இன்னும் வந்து சப்ஜெக்ட் டு தி அப்ரூவ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் த்ரூ போஸ்டல் பேலட் த கம்பெனி வில் இன்ஃபார்ம் த ரெக்கார்ட் டேட். அதாவது இன்னும் வந்து அவங்க வெறும் அறிவிக்க தான் செஞ்சுருக்காங்க, இன்னும் ரெக்கார்ட் டேட்டோ எக்ஸ்டேட்டோ எதுவும் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா வேணாமான்ட்டு ஸ்டாக்கோட வியூவில் போய் பார்க்கலாம், ஸ்டாக்கோட வியூவை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குது பார்த்திங்கன்னா 2217 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 2015, ஐ பார்த்திங்கன்னா 2049. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்று அறிவித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறி இருக்குது ஸ்டாக்கு. இதோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 535, ஐ பார்த்திங்கன்னா 2373. இவங்களோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது இன்றைக்கி மட்டும் 6.85 கரண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 6.85% ஏறி இருக்குது. பாஸ்ட் 1 மந்த் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 87% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 269% கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இதை வச்சே தெரியுது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட வியூ பாருங்கள், ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுதுன்னா இப்படி தான் போகும், அதாவது பிரீத் விட்டு விட்டு ஏறி இறங்கி இப்படி தான் போகணும். இந்த மாதிரி சார்ட் வியூ தான் ஸ்டாக் வந்து க்ரோத் பேஜில் இருக்கிறதுக்கான கரெக்டான வியூ. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். இப்போ ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்எஸ்சியில் மட்டும் லிஸ்ட்டாக இருக்குது. இவங்க தான் லீடிங் எக்ஸ்சேஞ்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 155 வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 10,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா 2232. லோ பார்த்திங்கன்னா 536, ஐ பார்த்திங்கன்னா 2374. ஸ்டாக்கோட பி 47.4, புக் வேல்யூ 558. டிவிடெண்டில் கிட்டத்தட்ட 1% கொடுத்துட்ருக்காங்க, அதாவது 0.93%. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 8.58, ஆர்ஓஇ 5.89. ஃபேஸ் வேல்யூ வந்து $2 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0, டெப்ட் டு ஈக்விட்டி 0. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்திங்கன்னா 47.2 ரூபா. இண்டஸ்ட்ரி பி 26. ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 269% 1 இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க வந்து ரெக்கார்ட் டேட் வந்து அறிவிக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சார்ட்டில் போய் பார்த்தோன்னா எந்த இடத்துல வாங்கினா பெட்டராக இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு. சார்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால், இன்கேஸ் போனஸ்க்காக வாங்குகிற மாதிரி இருந்தால், இப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட்டாக மார்க்கெட் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் 2000 வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். அந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக்கை பார்த்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டாக் எப்படி மேலே போயிட்டுருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2000 வந்து போனஸ்க்காக வாங்குகிறவங்க வந்து 2000 வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்குது. போனஸ்க்கு அப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து எல்பி போனஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2000 தரதாக சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இது கிட்டத்தட்ட 650 ரூபாலேருந்து அதாவது போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் 650 to 700, நான் இப்போ இருக்க ப்ரைஸை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிக்ஸ்
650 டு 700 ரேஞ்சில் உங்களுக்கு போனஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ போனஸ்க்காக வாங்குறவங்க 2000 வாங்கலாம், போனஸ் அறிவிச்சதுக்கப்புறம் வாங்குறவங்க வந்து 650 டு 700 ரேஞ்ச் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு, அதுவும் பிஎஸ்சி, இது கண்டிப்பாக மேலே மேலே ஏறிட்டு தான் போகும். ஸோ நீங்கள் வாங்குறவங்க 2000 வாங்கினா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.